ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக மேக்கப் வீடியோ பண்ணணும்னு அதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படியே இருக்குது, நான் எதுவுமே அப்ளை பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். நார்மலாகவே எனக்கு வந்து ஸ்கின் சீக்ரெட் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறது வந்து, எனக்கு அப்படி எந்த சீக்ரெட்டும் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருக்கும், ஜீன் சொல்லுவாங்களே அம்மாவுக்குமே வந்து கிளியர் ஸ்கின் தான். ஸோ அதுவே எனக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்ல விஷயம். பட் இருந்தாலும் எனக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா, மேக்கப் ஈவெண்ட் சாரி ப்ரைட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட இன்குயரி பண்ணுறது உண்டு. இது நான் ரொம்ப வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட்டில் யூடியூப்பில் இந்த மாதிரி தேடி தேடி எது நல்லாயிருக்கும் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அனலைஸ் பண்ண சில விஷயங்களை வச்சு ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணுறேன். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நான் பெரிய எஜுகேட்டர் கிடையாது, நான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, நான் எங்கேயும் லேர்ன் பண்ணல. இது என்னோடய செல்ஃப் லேர்னிங் தான். யூடியூப்லேருந்து குயிக்காக நான் என்னென்ன யூஸ் பண்ண வேண்டியதோ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் எப்படி அப்படின்னா, ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால. எனக்கு வந்து மேல் ஹேர் இருக்கும். நார்மலாக ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணால் திருப்பி வளருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது நம்ம ஐப்ரோ த்ரெட் பண்ணுற மாதிரி தான் வளரும். நம்ம திருப்பி எடுத்துட்டோம்னா திருப்பி அதே ஷேப்பில் தான் இருக்கும். நமக்கு ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுனால ரொம்ப திக்காக வளருது இல்லை இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, எனக்கு மேல் ஹேர் ஜாஸ்தி. ஸோ அந்த வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணும்போது அது இன்னும் திக்காக தான் வளருது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இந்த மேல் ஹேர் ரொம்ப திக்கான ஹேர்ஸ் இருக்குது ஃபேஸில் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இது செய்கிறது ரொம்ப நல்லது. சீரம் அப்ளை பண்ண போகிறேன். இந்த சீரம் லாரியல் பாரிஸ் கிளைகாலிக் பிரைட்டனிங் சீரம். இதுலேயே வந்து நைட் சீரம் டே சீரம்னு நிறைய டைப் ஆஃப் சீரம்ஸ் இருக்குது. எனக்கு இந்த பிரைட்டனிங் சீரம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அது ட்ரை ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். இப்போ சீரம் அப்ளை பண்ணியாச்சு, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரீஈக்குவல் மாய்ஸ்சரைசர். இது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. மாய்ஸ்சரைசர் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது இன்னும் நமக்கு பெட்டராக இருக்கும். சன்ஸ்க்ரீன் நான் டாக்டர் ஷேட்ஸோட சிரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஸ்கின்னை மட்டும் பார்த்தா பார்த்தாது, லிப்புக்கும் போடணும். லிப்பாம் இதுவுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பயோட்டிக்கோட பிரைட்டனிங் ஃப்ரூட் பிரைட்டனிங் லிப்பாம். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நல்லாயிருக்கும். லிப்பில் வந்து ரொம்ப கிராக்ஸ் இருக்குது, லிப் வந்து ட்ரை ஆகுது இந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. மேக்கப் டைமில் இந்த மாதிரி நீங்கள் லிப்பாம் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணுறப்போ, லாஸ்ட்டாக நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறப்போ இதை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணால் ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது உங்கள் லிப்ஸு. நான் இப்போது என்னோடய ஃபேஸில் இருக்கிற இந்த சின்ன சின்ன மார்க்ஸை வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது மச்சம், இது சில மார்க்ஸ், இது வந்து பிம்பிள் வந்து இது மச்சத்தோடு சேர்ந்து மார்க்காகவே ஆயிடுச்சு. அண்ட் இங்கே ரெண்டு மார்க் இருக்குது. ஸோ இந்த சின்னதாக இருக்கிற மார்க்கை வந்து ஹைட் பண்ண நினைக்கிறேன். இதை வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா, கன்சீல் பண்ணுறேன். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடம் இது இது கன்சீல் பண்ணலாம். அண்ட் அண்டர் ஐ டார்க்னஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன், கன்சீலர் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நைக்காவோட கன்சீலர் பேலட். இப்போ நான் வந்து அண்டர் ஐ வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இந்த கன்சீலருக்கு இந்த ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி என்னோடய ஸ்கின் கேத்த கலரில் நான் இதை கன்சீல் பண்ணிக்கிறேன். கன்சீலர் ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்குமே செப்பரேட் செப்பரேட் ப்ரெஷஸ் வச்சுருக்கேன். பட் சுச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய ப்ரெஷஸ் வந்து என் பொண்ணை எடுத்து ஒரு ரிட்டர்ன் எடுக்க முடியாத ஒரு இடத்துல போட்டுட்டா. ஸோ அதை எடுக்க ட்ரை பண்ணேன், பண்ணால் எடுக்க முடியல. பட் திருப்பி இப்போ ஆர்டர் பண்ணணும், எல்லாமே ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ண முடியாதுல, இது ஃபியூ ஐட்டம்ஸ் நான் ஆட் பண்ணணும். ஸோ அது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் இருக்கிற ப்ரெஷஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னென்ன ப்ரெஷஸ் நான் யூஸ் பண்ண வேண்டியது நான் கீழே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். வேணும்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே மச்சம். சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஃபேஸில் அஞ்சு மச்சம் மேலே இருந்தால் அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்தது. இங்கே ஒரு 3, 4 and 5 எனக்கு பயமாக இருக்கும். பட் சி, எதுக்கெல்லாம் நம்ம பயந்துருக்கோம்ல. இதனோட கன்சீலர் ப்ரஷ் இப்போது நான் இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே இதை வச்சு தான் போட போகிறேன். பிகாஸ் என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பவுடர் ப்ரஷ் கூட எனக்கு காணும், எல்லாமே வந்து மேடம் எடுத்துட்டாங்க. ஸோ நான் என்னென்ன ப்ரஷ் இருக்கோ கீழே மென்ஷன் பண்ணுறேன், வேணும் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பட் இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணிடணும், அங்கேருந்து திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு.
இப்போ கன்சீல் பண்ணிட்டோம்ல, இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட போறோம். நான் யூஸ் பண்றது மேக்கோட ஃபவுண்டேஷன் NC42 ஷேட் நான் யூஸ் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்மலா நிறைய பேர் சொல்றாங்களே இந்த கிளாசி ஸ்கின், க்ளோயி ஸ்கின் சொல்றாங்களே, அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் கிரீம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரோக் கிரீம் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த என்ன சொல்றது, நம்ம எந்த பக்கம் டேர்ன் பண்ணாலும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அந்த லைட் படுற இடத்துல. ஸோ நான் இங்க என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, சார்லட் டில்பரியோட ஃப்ளாலெஸ் ஃபில்டர் இது வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி, நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எர்த் ரிதம்ல கூட இருக்கு ஸ்ட்ரோக் கிரீம், அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் இதையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ண போறேன் கொஞ்சம் க்ளோவான லுக் கிடைக்கிறதுக்காக. நீங்க இதை மட்டும் கூட யூஸ் பண்ணலாம், இல்ல இதை மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்ல ரெண்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், அதுக்கு ரூல் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அதை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்றேன். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், பிளெண்ட் பண்ணியாச்சு. நார்மலாக நிறைய பேருக்கு ஃபவுண்டேஷன் போட்டால் வேர்த்துட்டே இருக்கும், அதை வந்து நீங்கள் வேர்த்துட்டே இருக்கும்போது நம்ம தொடச்சிட்டே இருக்கும், தொடக்க தொடக்க நம்ம என்னெல்லாம் போட்டோமோ எல்லாமே கழுந்து வந்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங் பவுடரை யூஸ் பண்ணலாம். செட்டிங் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்வெட்டு வருது இல்லையா, அதெல்லாம் வராமல் நல்லா உங்களோட ஃபவுண்டேஷன் கூட பிளெண்ட் ஆகி அங்கேயே செட் ஆகிக்கும். நீங்கள் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிக்கும், நீங்கள் தொடச்சா கூட ரொம்ப அது ரிமூவ் ஆகாது. ஸோ அதனால நம்ம செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம். இங்கேயே யூஸ் பண்ணிடணும், ஏன்னா அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்தில் இதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அடுத்த வேலைகள் பண்றப்போ என்னாலும் அதை செட் ஆகிருக்கும், அவ்வளவுதான். ஒரு நேச்சுரலான ஒரு மேக்கப் லுக்கை வந்து நம்ம பண்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. எது வேணா பண்ணலாம், இது வேணா பண்ணக்கூடாது, இங்க ரூல்ஸே கிடையாது. நீங்க உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்க அதை செஞ்சுக்கிட்டா அது கரெக்டாக வரும், அவ்வளவுதான். நிறைய நினைச்சு பண்ணா நிறைய, கம்மி நினைச்சு பண்ணா கம்மி. வந்து ஐப்ரோ வந்து பண்ண போறேன், மிஸ் கிளேயரோட ஐப்ரோ கேக். இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக் தான் கொடுக்கும். என்ன பண்ணாலுமே நான் ஐப்ரோ ஃபில் பண்ணாம பண்ண மாட்டேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டோன்னா அந்த லுக்கே ஃபினிஷ் ஆன ஒரு லுக் கிடைச்சிடும். மீன்ஸ் ஃபினிஷ் பண்ணின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன பண்ணாலும் சி, இந்த ஐலைனர், இந்த ஐப்ரோ பாருங்க, இந்த ஐப்ரோ பாருங்க. இது வந்து லைட்டாக அந்த ஷேடை தான் ஃபிக்ஸ் பண்ணேன், உடனே வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் லுக் வந்துருச்சு. அது ஜஸ்ட் இந்த கேப்ஸை ஃபில் பண்ணி ஷேப் எடுத்து வந்தால் மட்டும் போதும். தெரியுதா, இது வந்து நீங்கள் இதை கோம் பண்ணி ஷேப் பண்ணுறதுக்காக. ஐஷேடோ போட போறேன். ஐஷேடோ நீங்கள் போட்டால் போடலாம், போடலைன்னா போட வேண்டாம். நான் நார்மலாகவே நூடு ஐஷேடோ தான் போடுவேன். நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை. எனி நூட் கலர் ஐ ஷேடோஸ் நீங்கள் என்ன பிராண்டில் வேணால் வாங்கலாம். நான் வச்சுருக்கிறது ஹூடா பியூட்டி. சி, இந்த கிளிட்டர் ஷேட்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு, ஹேசல் கையிலேருந்து தவறி விழுந்துருச்சு. அவள் கையற்ற இடத்துல வச்சுட்டு என்னோட மிஸ்டேக். ஸோ நான் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. இது ஒரு நேச்சுரல் லுக் தான் இருக்கும் பார்த்தீங்களா, எதுவுமே வந்து ஓவராக இருக்காது. ஐலைனர் ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன ஐலைனர் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபேஸ் ஸ்கேனரோட ஐலைனர். நான் மிரர் பார்த்து வரைஞ்சிட்டு வரேன், எனக்கு இப்படி பண்ணால் மிஸ்டேக் ஆகிடும். ஸோ ஒரு மைல்டான ஒரு இதுதான் கொடுத்துருக்கேன். பிளஷ் யூஸ் பண்ணுவேன், பிளஷ் அண்ட் ஹைலைட்டர். இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும், ஓவராக இருக்காது. என் ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லா கலரு, ரொம்ப நேச்சுரலான ஒரு கலர். ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் பிளஷை பார்க்குறப்போ எல்லாரும் பிளஷ் போடுறப்போ நினைப்பேன் என்னது இது, ரோஸ் அந்த காமெடி எனக்கு ஞாபகம் வரும். பட் ஒன்ஸ் அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்ச பிறகு நம்மளும் வந்து ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்தாச்சு. ஸோ ஆப்வியஸாக அது இல்லாமல் இப்போ பண்ண முடியுது இதில். அது பண்ணாத ஒரு ஃபினிஷ் லுக் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நான். கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் க்ரீம் தான் வச்சுருக்கேன். மேக்கோட ஸ்ட்ரோக் இதில் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கு, கையில் ஓட்டிச்சு. ஓகே, மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம் அண்ட் சார்லட் டில்பரியோட ஹாலிவுட் ஃப்ளாலெஸ் ஃபில்டர் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சிடிஏ யூஸ் பண்ணுறேன், ஹைலைட்டராக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிட்டோமா, இப்போ இங்க தென் இந்த ரெண்டு கார்னர், ஓகே, அப்புறம் இந்த ரெண்டு ப்ரோஸ்க்கு கீழே அண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் பவர் ஆயிச்சா. ஆயிச்சா இப்போ வந்து ரொம்ப ஒரு மேக்கப் பண்ண லுக்கும் இருக்காது, மேக்கப் பண்ணாத லுக்கும் இருக்காது, ஒரு ஃபினிஷ் லுக், ஒரு ஃபைனான ஒரு லுக் இருக்கு. கரெக்டா, இது நீ சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒரே லிப் பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். சி போட்டலாமா, இப்போ நான் அப்ளை பண்ணியிருந்த என்ன சொல்றது, நான் அப்ளை பண்ணியிருந்த லிப் பாம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அழிக்க தேவையில்லை, வரையலாம். லிப்ஸ்டிக் லிப் லைனர் அப்ளை பண்ணுறது ஒரு தெரப்பி மாதிரி, ஃபினிஷ் பண்ணி வரும்போது வா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.
சொல்லல நான் சொல்லுவேன். நார்மலா லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் என்னன்னு கேட்டீங்கன்னா லாக்மி 925 நூட் குஷன். அந்த லிப்ஸ்டிக் தான் வந்து இந்த லிப் லைனரோட ரொம்ப நேச்சுரலா பிளெண்ட் ஆகும். கொஞ்சம் பிரைட்டா போடணும் அப்படின்னா மேபிளினோட 80 ரூலர். இது இப்போ அவைலபிளான்னு தெரியல, பேக்கேஜோட கலர் ஏதோ ஷேப் ஏதோ மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது கூட ரொம்ப ஒரு நல்ல கலர். ஃபினிஷிங் டச். ஓகே ஃபைன், நல்லா இருக்கா? இது ஒரு இயரிங் மட்டும் நான் இதுக்கு வந்து பேர் பண்ணிக்கிட்டு அண்ட் மஸ்காரா போடலாம். நான் வந்து சரி ஓகே சின்னதாக போட்டு காமிக்கிறேன். மஸ்காரா வந்து தாராளமாக போடலாம். எனக்கு வந்து டபுள் வேலைன்றதுனால நான் அதிகம் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வச்சுருக்க மஸ்காரா ரொம்ப சூப்பர் ஸ்டே. அந்த மஸ்காரா வந்து அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் போட்டால் ரெண்டு நாளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நான் போடுறதில்ல. பட் ஓகே போடலாம்னா போடலாம். நார்மலாக ஐலாஷ் வரைகிறத விட இந்த கர்லர் யூஸ் பண்ணி கேர்ள் பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் போல்டாக கிடைக்கும். இதை நான் வேகால வாங்கினேன், என்னோடய கல்யாண டைமில் வாங்கினேன், இப்போ வரைக்கும் யூஸ் ஆகுது. ஸோ வர்த், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. இது மஸ்காரா ரொம்ப நல்ல மஸ்காரா, ரிவ்யூ பார்த்து வாங்கினேன். ஸோ ஆனால் யூஸே பண்ணுறதில்ல. லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஜிம்காலேருந்து அழகான ஒரு சத்தம் வருது, கொலுசு சத்தம் மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜும்கா, நார்மல் ஜும்காஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஜும்கா. அண்ட் சம் நார்மலாக வந்து இந்த ஹேரில் இருக்கிற கேப்லாம் கூட நான் அட்டாக் பண்ணுவேன். இருங்க வர கேப்ஸை நான் வந்து கபோக்கி, அது என்ன ப்ராண்ட்லாம் எனக்கு தெரில, கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அமேசானில் வாங்கினேன். அக்கேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. கைண்ட் ஆஃப் ஒரு டஸ்ட் மாதிரி வந்து படுது ஸ்கால்ப்பில். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு அதுக்கான டைம் இல்லை. நீங்கள் ரிப்பீட்டடாக ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். ஆனால் இது கைண்ட் ஆஃப் மேஜிக், யூனோ, இந்த பால்னஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். சி ஆர்டிஃபிஷியலாகவே இருக்கா, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஹோப் யூ லைக் திஸ் ஹேர் ஸ்டைல். கேட்டிருக்கீங்க, இது வந்து ஒரு 1 இயர் முன்னாடி நான் கட் பண்ணுது. அது நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அது அந்த ஷேப்லேயே இல்லை, இது என்ன ஷேப்னே எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஷுவராக இதுதான் சொல்ல தெரியல. இப்போ நான் திருப்பி ரீஷேப் பண்ண போவேன் வேணால் வந்து சலூன் இதில் வந்து நான் கேட்டு சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். நீங்கள் பார்த்தா ரொம்ப மேக்கப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தெரியாது, பட் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஃபினிஷ் லுக் அண்ட் அந்த ஸ்டேலாம் வந்து ரொம்ப நல்லா வரும். நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோ பண்ணுற பிறகு உங்களோட வீடியோஸ் பார்த்து நிறைய சாரி கட்ட ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிடைச்சதுலேயே ரொம்ப பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா தான் எனக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணுறதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இந்த நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சேம் தான் எனக்கும், கொஞ்சம் க்ரூம் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக நமக்கு ரொம்ப அப்படியே காமிக்கலனாலும் ஒரு நீட்டான லுக் இருக்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த பிறகு வீட்லேயே வந்து நல்ல ட்ரெஸ் போடுறது, வெளியில் எங்கேயா போனால் கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக கிளம்பி போகிறது. ஆனால் பாப்பா வச்சு ஆப்வியஸாக அது எனக்கு டைம் இல்லை, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் அதை சொல்கிறப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு சந்தோஷம். ஓகே பாய் கொளருது. ஓகே ஹோப் யூ லைக் திஸ் லுக். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும், இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியர் ஆகிருப்பீங்க. இல்லை இன்னும் எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். எனக்கு லாஸ்ட் ரீல்ஸ்லாம் எனக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு, சாரி. ஸோ இதில் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நான் வந்து ஒரு ஒரு கமெண்ட்ஸை பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய்.